यूट्यूब चैनल आरमिक्रद नाम मेल ईडी ओपन पड़ना मेल ईडी एपी ओपन पड़े पांग कुछ डीटेल पटर मेल ईडी क्रियेट मेल अकउंट क्लिक पड़ी क्रियेट जीमेल अकउंटन काटो अगर क्लिक पड़ी इप्ली अकउंट ओपन आगो मेल आर फोन काटो नाम और पेर मैसेल्फ अल्लदे बिजनेस कम नमक आरमिपो लास्ट नेम फर्स्ट नेम केकों नाम क्लिक पड़ो नाम क्लिक पड़ोना एदोर पेर वो नान वो सूर्यन गणेश अब फर्स्ट नेम सूर्यन रेंडावद नेम गणेश वैक्कपोरें गणेश वच्चाच्चे इप्पे सूर्यन गणेश अब नमक वो इन मंत डे इयर एल्लामे केक्कुम नान वो और एप्रल मासते क्लिक पण्णिक्किरेन நீங்கள் ஒரிஜினல் என்னவோ அதை நீங்கள் பண்ணிக்கங்க அது உங்களுக்கு நல்லா சேஃபாக இருக்கும் மறக்காது டே த்ரீ போட்டேன் அடுத்தது பாருங்கள் இயர் வந்து 2006 போட்டிருக்கேன் மேலா ஃபீமேலா என்னன்னு கேட்குது நான் மேல் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பாருங்கள் கணேஷ் சூரியன் gmail.com சூரியன் கணேஷ் gmail.com இது ரெண்டும் நமக்கு அவைலபிளாக அதுவே காட்டும் நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கணேஷ் சூரியன் சூரியன் கணேஷ் அப்படிங்கிறத இப்போ ஒரு பாஸ்வேர்டு என்ன மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு நினைவில் இருக்கிற மாதிரி நான் இந்த பாஸ்வேர்டை சும்மா வெளியில் காட்டுறதுக்காக பண்ணியிருக்கேன் ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறேன் அது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அதனால் ஸ்ட்ராங் மேனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் படுத்தி ஸ்ட்ராங் மேன் ஜிமெயில் அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தேன் அந்த பாஸ்வேர்டு இப்படி ஒர்க் பண்ணான உடனே நமக்கு பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம் வீடியோஸை எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கான டேர்ம் கண்டிஷனோட ஒரு பேப்பர் வரும் அதில் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் மெயில் ஐடி வந்துருச்சு நம்மளுடைய ரிவ்யூ இவர் மெயில் ஐடின்னு வந்துருச்சு பாருங்கள் சூரியன் கணேஷ் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டு கீழே ஐ அக்ரின்னு ப்ளூ கலரில் ஒரு காலம் இருக்குது பாருங்கள் அதை நாம் கிளிக் பண்ணலாம் நமக்கு இப்போது மெயில் ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு மெயில் ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மெயில் ஐடி க்ரியேட்டான மெயில் ஐடியை போய் செக் பண்ணுறோம் ஜிமெயிலில் செக் பண்ணால் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள் யூடியூப் சேஞ்ச் இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு அந்த மெயில் ஐடி நம்மளுடைய மெயில் ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு கார்னரில் அந்த எஸ் காட்டுது பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே காட்டுது பாருங்கள் இப்போ ஏற்கனவே சாதனை மனிதர்கள்னு ஒன்று நாம் வச்சுருக்கோம் எஸ்ஸில் இப்போ ரெண்டாவது இன்னொரு எஸ்ஸில் இப்போ நாம் சூரியன் கணேஷில் எஸ் கேட்குது அதனால தான் எஸ் ஒன்றுன்னு அதில் காட்டுது பாருங்கள் ஏற்கனவே எஸ் இருக்கிறதால எஸ் ஒன் அப்படின்னு காட்டுது நம்ம வெவ்வேறு பேர் கூட கொடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது உங்களுக்கு இவ்வளவு சேனல்ஸு காட்டாது நம்ம இவ்வளவு இருக்கிறதால காட்டுது இப்போ சூரியன் கணேஷ்ன்ற இந்த பேரில் நாம் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் சூரியன் ஃபினிஷ் செட்டிங் அப் யுவர் நியூ கூகுள் அக்கௌண்ட் இந்த கூகுள் நியூ அக்கௌண்ட்டை வந்து நமக்கு அவன் காட்டுறான் இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் சூரியன் போட்டால் இப்போ நம்மளுடைய பணியை துவக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் என்னென்ன செய்யலாம் நம்ம மெசேஜ் அனுப்பலாம் மெயில் ஐடி அனுப்பலாம் சின்ன ஒரு மெயில் அனுப்பலாம் லெட்டர் அனுப்பலாம் எல்லாமே இப்படி ஒரு பேஜை நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ இதில் இந்த பேஜ் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் கீப் மை அப்லோடு அப்டேட் பண்ண சொல்கிறான் அப்டேட் கீப் மை கீப் மீ அப்டேட்டட் எஸ் இப்போ பாருங்கள் இந்த ஆப்பு
இது வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறான். வேணும்னா ப்ளே, இது வந்து கூகுள் ப்ளே, இப்படிலாம் அந்த ஆப்போட இந்த பேஜ் வந்து லென்த்தியாக இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டோம், அதனால் ஒரு யூ ஹாவ் சைன் அப் அப்படின்னு ஒரு ஒரு சைன் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்கள், எப்படி யூடியூப் சேனலாக இதை இந்த மெயில் ஐடியை யூடியூப் சேனலாக எப்படி நாம் கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நீ நேராக நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் குரோம் போய் கிளிக் பண்ணிட்டுங்க. குரோமில் போனீங்கன்னா அதில் ஒரு அந்த சர்ச் பாரில் மேலே ஃபேஸ்புக்கு மற்றபடி வரும், நான் நீங்கள் youtube.com அப்படின்னு போட்டுங்க. ஏன்னா யூடியூப்பில் தான் நாம் உங்கள் வீடியோவை பதிவு பண்ண போகிறோம். எப்படி இந்த கார்னர் மூணு புள்ளியை பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது என்னவா ஓப்பன் ஆகிருக்கு, ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய ஒரு சேனல், ப்ராப்பராக போயிட்டுருக்க ஒரு சேனலுடைய லோகோ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நாம் என்ன செய்யணும், இப்போ நாம் க்ரியேட் பண்ண அந்த மெயில் ஐடிக்கு உள்ள சேனல் கண்டுபிடிச்சி ஓகே பண்ணணும். அப்போ கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும், ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்க அந்த சேனலுக்கு மேலே இருக்கிறத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஸ்விட்ச் அக்கௌண்ட்டு இருக்கும், இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட்டில் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோம்னா வேறு மெயில் ஐடி ஓப்பன் ஆகும், அதை நாம் கிளிக் பண்ணுவோம். ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி வேறு மெயில் ஐடி, அதான் இப்போ நாம் க்ரியேட் பண்ண அந்த மெயில் ஐடிக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதில் ஏகப்பட்ட மெயில் ஐடி ஆல்ரெடி சேனல்ஸோட சேனல் இல்லாமல் சில மெயில் ஐடி இருக்குது, அதை நம்ம தேடிட்டே வந்து கடைசியாக நம்மளுடைய மெயில் ஐடி என்னது, இந்த கணேசூரியன்ற மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுவோம். தேடுனா இப்போ அது கிடச்சிருச்சு. கடைசியாக பாருங்கள், லாஸ்ட்டு சூரியன் கணேஷ். இதில் பாருங்கள், அதில் கீழே நோ சேனல், நம்ம சேனல் இன்னும் க்ரியேட் பண்ணலை, ஆனால் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், சேனலுக்கு உண்டான மெயில் ஐடியையும் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி சேனல் உருவாக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டோம். இப்போ இதை சேனலாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இதை கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்கள், அந்த கார்னரில் எஸ் காட்டுதா, அதுதான் இந்த சூரியன் கணேஷ் அப்படிங்கக்கூடிய புது சேனல். இதில் நாம் என்ன பேர் வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கலாம் உங்கள் சேனலுக்கு. அந்த சேனலில் இப்போது சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் வீடியோ அதில் இருக்கா, இல்லை, ஏன்னா இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் வீடியோ போட போகிறோம். எப்படி, இங்கே பாருங்கள், க்ரியேட் சேனல் மேலே பாருங்கள், சூரியன் கணேஷ். இதில் நம்ம மாற்றினோம்னா ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்போ அதை கிளிக் பண்ணியாச்சு பாருங்கள், கிளிக் பண்ண உடனே நோ சேனல்னு காட்டுது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், அந்த சேனலாக அதை கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி, ஏற்கனவே இருக்கிற அந்த சேனல் எத்தனையாக இருந்தாலும் அதில் போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா புதுசு வந்துடும். புதுசு நம்ம ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணி அதை வந்து நாம் கிளிக் பண்ணுவோம். இப்போ நாம் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆயிடுச்சு யூடியூப் ஸ்டுடியோ ஆப். இப்போ நாம் இதுக்கு வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். எப்படினா இதில் பாருங்கள், டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணால் மேலே youtube.com அப்படிங்கிறதோடு சேர்த்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜை பக்காவாக அக்ரிம், அதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்பு போனோம்னா இப்போ பாருங்கள், ஏற்கனவே இருந்த அந்த
இது மாதிரி இப்போ நியூவாக நாம் கமிட் பண்ண எஸ் வந்துருச்சு. இப்போ அந்த சூரியன் கணேசிக்க கூடியது வந்துருச்சு. இப்போ நாம் க்ரியேட் இதுக்குள்ளே வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னா பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு ரெட் இதில் க்ரியேட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், பக்கத்தில் ரெட் இதில் க்ரியேட்டுருக்கா, அந்த க்ரியேட்டுக்குள்ளே போய் ஒரு கிளிக் பண்ணணும். அப்படியே பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்து ரெண்டு மூணு தடவை இதை நான் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள் அந்த க்ரியேட் கிளிக் பண்ணோம்னா ரெண்டு காட்டுது, என்னென்ன அப்லோடு ஒன்று காட்டுது, லைவ் ஒன்று காட்டுது. நாம் அப்லோடுக்குள்ளே போவோம், லைவ் வேண்டாம், அப்லோடுக்குள்ளே போய் அப்லோடை கிளிக் பண்ணுறோம். இந்த க்ரியேட்டை கிளிக் பண்ண உடனே ரெண்டு ஃபைல் தோணும், அங்கே பாருங்கள் அப்லோடு வீடியோஸ் கோ லைவ் ரெண்டு. நாம் அப்லோட் வீடியோஸ் போகிறோம், இப்போ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டா பேஜ் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஓப்பன் ஆன உடனே இப்போது என்ன கேட்டது பாருங்கள், ட்ராக் அண்ட் ட்ராப் வீடியோ ஃபைல்ஸ் டு அப்லோடு. இப்போ நம்மளுடைய வீடியோவை இதில் அப்லோட் பண்ண முடியும். இதில் அந்த செலக்ட் ஃபைலை கிளிக் பண்ண உடனே என்னென்ன காட்டுது பாருங்கள், கேமரா காட்டுது, செட்டிங் காட்டுது, கீழே எங்கெங்கே நம்ம வச்சுருக்கோமோ அதனுடைய எல்லாமே காட்டும். இப்போ நாம் இதனுடைய டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இதில் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே போகும். இப்போ நாம் ஃபோட்டோஸ் ஏரியாவுக்கு போவோம். ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணியாச்சு, மறுபடியும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆமாம், இதில் ஒரு ரெண்டு வீடியோ இருக்குது, ஒன்று வந்து ஹிந்தி வீடியோ, இன்னொன்று அந்த பிங்க் கலரில் இருக்கிறது சைனீஸ் வீடியோ. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி மேலே கார்னரில் டன் இருக்குது, அதை கொடுத்துட்டோம்னா டவுன்லோடு அப்லோடு ஆகுது, அப்லோடு ஆயிடுச்சு. பாருங்கள் இதில் ஒரு டீட்டெயிலில் ஃபஸ்ட் காலத்தில் என்ன தலைப்பு கொடுக்குன்னு கேட்குறோம். நாம் என்ன சொல்கிறோம், இது சைனீஸ் வீடியோ, அதனால் சைனீஸ் லெட்டரை போட்டு காப்பி பண்ணி செகண்ட் ஓகே பண்ணிட்டோம். ஓகே பண்ணி கிளிக் பண்ண உடனே மறுபடியும் ஒன்று காட்டுது பாருங்கள், இது குழந்தைகளுக்கானதா, எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், குழந்தைகளுக்கானதா குழந்தைகளுக்கு அல்லாததான்னு கேள்வி. நாம் குழந்தைகளுக்கு தான் போடுறோம், அதனால் ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் அது ஓகே ஆகி அப்லோட் ஆகி கீழே வந்து செக் பண்ணி காட்டும். இதில் கீழே லெஃப்ட் சைடு இப்படி காட்டும் போது ரைட் சைடு போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு காட்டும், நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. நான் நெக்ஸ்ட்டு நம்ம தலைப்பும் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் மூணு காலம் கேட்டது, என்னென்ன ப்ரைவேட், பப்ளிக் காட்டுது. நாம் ப்ரைவேட்டை விட்டுட்டு பப்ளிக்கே கிளிக் பண்ணோம். இப்போ கிளிக் பண்ண உடனே பப்ளிஷ் கேட்குது, வீடியோவை நாங்கள் பப்ளிஷ் பண்ணட்டுமான்னு கேட்குது. நாம் என்ன செய்கிறோம், கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணியாச்சு, மேலே வீடியோ வந்துடுச்சு. இதில் பாருங்கள் இன்னொன்று வருது, இதில் க்ளோஸ். இப்போ ஓகே ஆன உடனே இதை க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு வீடியோ உள்ளே போகும். இதில் பாருங்கள் நிறைய இருக்குது, ஃபேஸ்புக்கிலேருந்து எல்லாமே. இப்போ சேனலில் கிளிக் ஆகி சைனீஸ் லெட்டர் சேனலில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் மேலே சூரியன் கணேசன்னு ஒரு சேனல் ஆரம்பித்து வீடியோவும் போட்டாச்சு.